ஏம்மா இல்லை, வீரர்களுக்கு மத்தியில் இனப்பாகுபாடு இல்லாத ஒரு விளையாட்டு எது என்றால் இது போன்ற விளையாட்டு தான். மற்ற எதில் பார்த்தாலும் இந்த மதங்களை பிரித்து பார்ப்பார்கள். விளையாட்டுத் துறையில் மாத்திரம்தான் இப்படி மதங்களை பிரித்து பார்ப்பதில்லை. ஆகவே மற்ற வீரர்கள் அதில் எந்த விதமான மனசலனும் அடையக்கூடாது என்பதற்காக எங்களுடைய இளைஞரணி செயலாளர் அன்பிற்கினிய உதயநிதி அவர்கள் கருத்தினை கூறியிருக்கின்றார். அவர் எம்மதமும் சம்மதமே, அனைவரும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக கூறப்பட்ட கருத்து. இது போன்ற சச்சரவுகளை தயவு செய்து தவிர்ப்பது தான் நல்லது. விதண்டாவாதம் செய்வதென்றால் எதை வேண்டுமானாலும் செய்து கொண்டே இருக்கலாம். இடாகண்டன் கொடாகண்டன் என்று வருகின்ற வார்த்தைகள் உண்டு. நாம் நாடு அமைதியாக இருக்க வேண்டும், அனைத்து மதத்தினரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அவர்கள் மதங்களை வைத்துத்தான் அரசியல் நடத்த வேண்டும் என்பதால் இது போன்று அவர்கள் சொல்லுவதை பெரிதாக நாம் கணக்கிலே எடுத்துக்கொள்ள வேண்டாம். தான் திருடி பிறரை நம்பான் என்ற ஒரு பழமொழி இருக்கின்றது. ஆகவே அவருடைய எண்ணம் அப்படி இருப்பதற்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? ஆதாரபூர்வமாக இதுவரையில் எதையாவது அண்ணாமலை குற்றச்சாட்டு கூறியிருக்கின்றாரா? இரண்டாவது ஃபைல் என்று ஒன்றை எடுத்துக்கொண்டு கவர்னரை சந்தித்து கொடுத்தார், என்னானது? அதில் எங்காவது ஒரு வார்த்தையாவது இன்னார் இன்னாரிடம் இதை கையூட்டாக பெற்றார்கள், இந்த பகுதியில் இந்த டெண்டரோ அல்லது வேறு ஏதோ இவர்களுக்கு சலுகை காட்டினால் என்று கூறினாரா? ட்ரங்க் பெட்டியை கொண்டு போனது தான் மிச்சம். ஆகவே அவருடைய வண்டவாளங்கள் அத்தனையும் கூடிய விரைவில் அவர் கொண்டு போன அது மாதிரி ட்ரங்க் பெட்டியிலே ஏற்றப்படும் 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு.